ஒரு வாரம் நாம் இங்கே எப்படி நாம் நிந்தையை மேற்கொள்வது என்கிற அருமையான காரியத்தை தொடர்ந்து தொடர்போதனையாக பார்த்து வருகிறோம். நாம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. வெட்கம், நிந்தை, அவமானம், இப்படிப்பட்ட சூழ்நிலையை பிசாசு கொடுத்து அவங்களை ஒரு தனிமையான ஒரு இடத்துல போய் தங்களை ஒளிச்சிக்க மறைத்துக்கொள்ள ஒரு இடத்தை காட்டுவான். ஆதியாகமத்தை படிக்கும் பொழுது ஆதாம் தேவன் சொன்ன வார்த்தையை மீறின உடனே இருவரும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு, அவங்க சொல்றாங்க, தேவரீர் சத்தத்தை கேட்டு பயந்து ஓடி ஒளிந்தோம். அப்ப நான் முதற் பகுதியை காட்டினேன், பாவம் செய்த பிறகு உடனே நான் பெரிய குற்றவாளியாக்கும், கர்த்தர் என் மேலே கடுங்கோபம் கொண்டிருக்கிறாரு, நான் தகுதியே கிடையாது, நான் கோயிலுக்கு வர்றதுக்கே தகுதி கிடையாது என்று பிசாசு உங்களை அப்படி காட்டி வெக்கப்படுத்தி மனந்திரும்ப விடாமல் பண்ணிடுவான். ஆகவே முதற் பகுதியை சொன்னேன், நம்ம தைரியமாக அவர் சமூகத்தில் வரலாம். எபிரேயர் புத்தகத்தின் 4 அதிகாரத்திலே நமக்கு ஒரு நல்ல ஒரு ஹை ப்ரீஸ்ட், ஒரு நல்ல பாஸ்டர், என் ஆண்டவராக இயேசு ஆசாரியனாக, மகா பிரதான ஆசாரியனாக அங்கே கிருபை நிறைந்த ஆசனத்தில் உட்கார்ந்து செல்கிறார். உங்களைப் போல நானும் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டேன், ஆனால் நான் பாவம் செய்யலை. ஆகவே அவர் சொல்றாரு, நீ தைரியமா வா, ஏற்ற நேரத்தில் உனக்கு நான் சகாயம் அளிப்பேன். அப்போ அந்த முதற் பகுதியை நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். சரி, ரெண்டாம் பகுதிக்கு நம்ம வந்தோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் பகுதி தேவனுக்கு விரோதமாய் அல்லது கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போகும்பொழுது ஏற்படக்கூடிய நிந்தை. ரெண்டாவது, நீங்கள் செய்த காரியத்தை பிசாசு சொல்கிறான், நீ தோத்துட்ட, ஒரு தோல்வியை நமக்கு காட்டுறான். அது ஒருவேளை பாவமோ பாவம் இல்லாததோ ஏதோ ஒன்று, ஒரு ஃபெயிலியர். ஃபெயிலியர் என்பது எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் கண்டிப்பாக நம்ம சந்திச்சிருக்கோம். ஸோ ஐ டோல்ட் யூ, ஃபெயிலியர் இட்ஸ் அன் ஈவெண்ட், இட் இஸ் நாட் யூ அண்ட் இட் இஸ் நாட் ஃபைனல். தோல்வி என்பது நம்முடைய வாழ்க்கை நடந்த ஒரு சம்பவம். அப்படின்னா தோல்வி நான் அல்ல, அதுதான் முடிவு என்பதும் அல்ல. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி வரும்பொழுது பிசாசு பயன்படுத்துகிற அடுத்த ஆயுதம் பார்த்தீங்கன்னா, வெட்கப்படுத்தும்படி நீங்க தோத்துட்டீங்கன்னு சொல்றது இல்லை, நீ தான் தோல்வின்னு சொல்றான். உங்களை அதோட கூட ஐடென்டிஃபை பண்ணிடுறான். அதனால் அவர்கள் முயற்சி எடுக்கிறது இல்லை, முன்ன போறது இல்லை. நான் சொன்னேன், இதை போதிக்கும் பொழுது உங்கள் எல்லாரும் குறித்தும் தேவன் அருமையான திட்டத்தை, நோக்கத்தை வச்சிருக்காரு. அந்த சித்தத்தை, நோக்கத்தை நிறைவேற்ற விடாமபடி உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட சம்பவத்தை காட்டி நீங்கள் தோற்று போனது போல, இனிமேல் உங்களுக்கு ஹோப்பே இல்லை, நம்பிக்கை இல்லை என்கிறது போல காட்டி உங்களை பின்தங்கிய ஒரு நிலைமையில் வைக்க பிசாசு பயன்படுத்துகிற அந்த ஆயுதத்தை நான் உங்களுக்கு காட்டினேன். இப்போ மூணாவது காரியத்தை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம், பயம். ஏற்கனவே தோத்துட்டேன், இனிமேல் செய்தால் சரிப்பட்டு வருமா, எனக்கு என்னமோ ஒரு பயமாக இருக்குது, இதை செய்ய முடியுமா என்கிறது போல ஒரு பயத்தை கொடுத்து செய்ய விடாமல் தடுக்கிறான். ஆனால் உங்களுக்கு எடுத்து காட்டும், பயத்தில் நல்ல பயம் கெட்ட பயம்லாம் இல்லை, பயம் என்பது சாத்தானத்துல வருது அப்படின்னு காட்டும். அந்த பயம் என்பது நாம் தேவனுடைய பிள்ளையான பிறகு பயப்படவே கூடாது, தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை. சரி, இன்னைக்கு நான் தொடர்ந்து சில காரியத்தை உங்களோடு பேசும்படி இருக்கிறேன். பயம் என்று சொல்லும் பொழுது அதனுடைய விளைவு அது என்னவாக இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு காட்ட நான் விரும்புகிறேன். பயம் இருக்கும் இடத்திலே குறைவுகள் நிறைய இருக்கும். இது இன்டர்சேஞ்சபிள், தாட்சி, குறைவு. கர்த்தர் என் நல்ல மெய்ப்பர், எனக்கு தாட்சியே இல்லை. ஹல்லேலூயா. ஆகவே நம்ம பயப்படாமல் இருக்கிறதுக்கு கர்த்தர் அருமையான வாக்குத்தத்தை கொடுத்துருக்கார். எல்லாம் சொல்லுவோம், எனக்கு குறைவே இல்லை. வாழ்க்கையில் குறைவுகள், கஷ்டங்கள் வரும்பொழுது ஒரு மாதிரி பயமாயிடுது. வீட்டை நல்லா வைக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை, அப்படிதானே பேச்சே வரமாட்டேன். எல்லாருக்கும் இஷ்டம் குடும்பம் நல்லா இருக்கணும், என் மனைவி, என் கணவன், என் பிள்ளைங்க, என் வீடு நல்லா இருக்கணும்னு விரும்பாதவங்க யாருமே கிடையாது, எல்லாம் விரும்புகிறோம். அதுக்கு நிறைய வேலைலாம் செய்கிறோம். 127 சங்கீதம் 1 வசனத்தை நம்ம படிக்கிறோம். வீடை குறித்தும் உங்கள் வாழ்க்கையை குறித்தும்
சில காரியத்தை நான் உங்களுக்கு காட்ட நான் விரும்புகிறேன். நல்லா கவனிக்கணும், தேவன் நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவன். எல்லாம் சொல்லுவோம், உங்களை அழிக்கிறவர் அல்ல. பக்கத்தால் சிரிச்சு சொல்லுங்க, தேவன் உன்னை அழிக்க மாட்டான். தேவன் கற்றவர், எழுப்புகிறவர். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சில அழிவுகள் வரும் பொழுது, அல்லது நம்மளை உடைக்கும் பொழுது, தள்ளும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையை உடைச்சு தள்ளும் பொழுது பயப்படாதீங்க. பயம் இருந்ததுன்னா அந்த பயம், தேவன் உங்களை ஏற்கனவே வேலி அடைச்சிருக்காருங்க, அந்த வேலி இடிஞ்சு விழுந்துடும். அதனால இன்னைக்கு நான் சில அதோடைய விளைவு காட்டுறேன். அந்த பயம் இருந்தால் எப்படி வேலி நம்மளை பற்றி விலகுது என்பதை குறித்து காட்டுறதுக்கு முன்னாடி, தேவனுடைய தன்மை, அவர் எவ்வளோ நல்லவர், அவர் எப்படிப்பட்டவர் நமக்கு தெரியணும். உங்களை வெட்கப்படுத்துறவர் கிடையாது. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதில் கட்டுகளுடைய பிரயாசம், இட் மீன்ஸ் யூஸ்லெஸ், வீண், பிரயோஜனம் இல்லை. வீடுன்னு சொல்லும்போது கல் வச்சு சிமெண்ட் வச்சு கட்டுற வீடு கிடையாது. வீடுன்னு சொன்னால் குடும்பம். ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புறதுக்கு நிறைய பிரயாசப்படுறோம், வேலை செய்கிறோம், முயற்சி எடுக்கிறோம். ஆனால் அவர் கட்டணும். பக்கம் சொல்லுங்க, அவர் கட்டணும். அவர் கட்டினாதான் குடும்பம் குடும்பமாக இருக்கும். அப்படி இல்லாமல் அவரை விட்டுட்டு நீங்கள் உங்களுடைய பலத்தாலும் உங்கள் சுய முயற்சினாலும் எப்படியாவது செய்திருவோம்னு நினைக்கிறோம் பாருங்க. அல்லது என்னால் செய்து பார்த்தேன், எனக்கு முடியல, எனக்கு பயமாக இருக்குது, இந்த வீடு நல்லா இருக்குமா என்றால், நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்கள் வீட்டை அழிக்க மாட்டார். நான் சொன்னேன், பிசாசு ஒரு திருடன், அவன் கொல்லுகிறவன், அழிக்கிறவன். ஆனால் உங்கள் பிதா நல்லவர். அவர் தமது குமாரனை அனுப்பினதே உங்களுக்கு ஜீவன் கொடுக்கவும், அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையும்படி. நீங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது, ஜீவன் சொல்லும்போது டே டு டே லைஃப், அனுதினம் வாழுகிற இந்த வாழ்க்கையிலே எந்த குறைவும் இல்லாமல் நிறைவான, சம்பூர்ணமான, தேவைக்கு மிக அதிகமாய் நிரம்பி வழிந்து ஓடுகிற ஒரு வாழ்வை தருகிறவர் தான் இயேசு. இட்ஸ் எ சூப்பர் அபண்டன்ட் லிவிங். ஆம்ப்ளிஃபைட் பைபிள் அப்படிதான் போட்டிருக்குங்க, நிரம்பி வழிகிற, குறைவற்ற, நிரம்பி சம்பூர்ணமாய் நிரம்பி வழிகிற ஒரு வாழ்வு. அப்போ தேவன் வந்து, நீங்க வந்து குறைவு, என்னுடைய வாழ்க்கையில இதெல்லாம் இருக்குன்னு உடனே நீங்க குறைவை பார்த்துட்டு என் வீடு கட்டப்படுமா அப்படின்னு சொல்லி நீங்க பயந்துடாதீங்க. உங்கள் தேவன் நல்லவர். கெடுக்கிறவன் ஒருத்தர் இருக்கிறான், அழிக்கிறவன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் வேலை இதுதான். ஆனால் எல்லாரும் இடத்து எல்லாம் நிறைய சபை இல்லை, அவனை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க. சில பேர் பிசாசை பற்றி அவங்க சொல்கிறாங்க, எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லைங்கன்றாங்க. நீங்கள் நம்புறீங்களோ நம்பலைங்களோ, பேய் இருக்குதுங்க, சாத்தான் இருக்கான். ஆனால் நீங்கள் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா அவனை பற்றி மிகப்படுத்தி அவன் செய்கிற செயல்களெல்லாம் ரொம்ப சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் இங்கே அவருடைய புண்ணியத்தை விவரித்து விவரித்து சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் இந்த சாத்தான் எப்படிப்பட்டவன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, பயந்துடாதீங்க. இந்த மாதிரி அவன் கொல்லுகிறவன், அழிக்கிறவன், திருடன். ஆனா உங்களுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, உங்க வீட்டை கட்டுறது, உங்களை பாதுகாக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் சொல்ற பாருங்க, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலர்கள் விழித்திருப்பது விருதா. ஒரு பட்டணத்தை, ஒரு நகரத்தை, ஒரு தேசத்தை காக்கிறவர் கர்த்தர். சரி, நம்முடைய தேசம் பாதுகாக்கப்படுறதுக்கு ஆர்மி இருக்குது, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்குது, விஜிலன்ஸ் இருக்குது, போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, இப்படி நிறைய வளையம் வளையமாக, வளையம் வளையமாக பாதுகாப்பு வளையம், குடிமக்களுக்கு எந்த தீங்கும் இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறைய பாதுகாப்பு வச்சுருக்காங்க. ஆனாலும் ஒரு ஒரு பட்டணம், ஒரு தேசம் பாதுகாக்கப்படுதுன்னா கர்த்தர் தான் பாதுகாக்கிறாரு. அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட விதத்தில். அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், இதை பாதுகாக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென். அப்ப நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை காக்கிறவர். அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ அதிகாலையில் எழுந்து நேரப்பட்ட வேலையில தரித்து வர்த்தத்தின் அப்பத்தை சாப்பிடுவது விருதா, தமக்கு பிரியமானவனுக்கு அவர். அப்போ நீங்க உங்களுக்கு கர்த்தர், நீங்க எழுந்து உங்க வேலையை செய்து வீட்டை கட்டி எழுப்புறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும், என்னை காக்கிற ஒரு தேவன் இருக்கிறாரு, என்னோட வீட்டை கட்டி எழுப்புகிற ஒரு தேவன் இருக்கிறார். அதுக்கு எதிரடையான சூழ்நிலை வரும்போது பயப்படாம இருக்கணும்னா, நீங்க தேவனுடைய வார்த்தையை குறித்து நல்லா தெரிஞ்சுக்கணும். கர்த்தர் நல்லவர், நான் பயப்பட மாட்டேன். என்ன தீங்கு, பொல்லாப்பு என் குடும்பத்தை சுற்றிலும் சாத்தான் செய்தாலும், கர்த்தர் எனக்கு நித்திரையை கொடுக்கிறவரு,
நான் பயந்து அலறியெல்லாம் எழுந்திருக்க மாட்டேன், என்னுடைய நித்திரை இன்பமாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த அழிவான காரியங்கள் நடைபெறும் பொழுது நம்ம எப்படி அதை பார்க்கிறோன்றது ரொம்ப முக்கியமானது. சில நேரத்தில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் வந்து அடிப்பாரு, கர்த்தர் அடிப்பாரு, கர்த்தர் பனிஷ் பண்ணுவார், கர்த்தர் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவார். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் சில தீங்கு கஷ்டங்கள்லாம் வரும் பொழுது உடனே தீர்க்கிறாங்க, நியாயம் தீர்க்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, இதுதான் கடவுள் அடிச்சிருப்பார், எப்னா மாதிரி அடி அடிச்சிருப்பாருன்றாங்க. சரி, உண்மையாலுமே கர்த்தர் அப்படிதான் பண்றாரா? அவர் தான், இதுதான் வேலையா அவரு? ஆனா வேதம் சொல்றது, அவர் காக்கிறவர், அவர் இடிக்கிறவர் அல்ல, அவர் கட்டி எழுப்புகிறவர், அணைக்கிறவர் அல்ல, மங்கி எரிகிற திரிய கூட அணையாம அதை எரிய வைக்கிறவர். ஆனா ஜனங்களுக்குள்ள ஒரு தவறான எண்ணங்கள் இருந்துகிட்டே இருந்த சீஷர்களுக்கு இருந்தது. இப்ப நான் வந்து இயேசுவை குறித்து நான் உங்களுக்கு காட்ட விரும்புறேன். மனுஷனா வந்தாரு, அவர் மனுஷனா வரும்பொழுது மனுஷன் யார் என்பதை மட்டும் காட்டல, அவர் காணப்படாத அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம். தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளணும்னா இயேசுவை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும்னா அவர் சொன்ன வார்த்தையை பார்க்கணும். எல்லாம் சொல்லுங்க, வார்த்தையை பார்க்கணும். இப்ப அவர் சொல்றாரு பாருங்க, அந்த வார்த்தையை கவனிங்க. இங்க வந்து சீஷர்கள் ஒரு காரியத்தை சொல்றாங்க, இயேசுநாதர் வந்து அந்த சமாரியா பட்டணத்துக்கு போறாரு, அங்கே ஒரு காரியம் நடக்குது. லூக்கா 9 லூக்கா 9 51-56 திருப்பிக்கலாம். லூக்கா 9 பின்பு அவர் எடுத்துக் கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி தமக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியுடைய கிராமத்திலே பிரவேசித்தார்கள். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாக இருந்தபடினாலே அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீஷனாகிய யாக்கோப்பும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்தின் அக்கினி இறக்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க சரி கிடையாது, நீங்க செய்ய வேணாம், நாங்க செய்யறோம், நாங்க கட்டளையிட போறோம், வானத்திலிருந்து எலியா அக்கினி இறக்கின மாதிரி இறக்கி இந்த ஊரை அழிச்சு போட்டோம், அது உமக்கு சித்தமா. சில நேரம் நம்ம சுவிசேஷத்தை சொல்றோம், நல்ல காரியங்களை செய்யறோம், உடனே நமக்குள்ள பத்தி எரியுது. சில நேரத்தில் இவங்க எல்லாம் எதுக்கு இருக்கிறாங்க, கர்த்தர் அழிச்சிடணும் இவங்களை. சில பேருக்கு இப்ப நான் சொல்லும் போதே குத்தம், என் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்க இன்னொரு ஊழியக்கார சொல்றதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கூடாது. தேவன் யார் என்பதை சொல்லணும்னா இயேசுநாதர் சொல்லணும். ஹலோ, அவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஏன்னா அவர் தான் தேவனுடைய தற்சுரூபம், அவர் அவருடைய குமாரன், ஆதியிலே இருந்தவர், அவரை கொண்டு அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது, அவரே சர்வ வல்லவர், மாட்சியம் நிறைந்த தேவன். அவர் சொல்றார் பாருங்க, அவர் சொல்றார், அவர் திரும்பி பார்த்து நீங்கள் என்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்களா என்று அதட்டி. அவங்க வந்து அழிச்சிடறேன்னு சொன்ன உடனே சொல்றாரு, அவங்களை பார்த்து அதட்டி சொல்றாரு, நீங்கள் என்ன ஆவி உடையவர்கள் என்று நீங்கள் அறியீர்களா என்று சொல்லி கர்த்தர் அவர்களை அதட்டுகிறார். பிறகு சொல்றார், மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதுக்கு அல்ல, ரட்சிக்கிறதுக்கே வந்தார் என்றார். ஒரு நாளும் இயேசுநாதர் இந்த உலகத்தில் வரும்பொழுது ஒரு காரியத்தை அவர் அழிக்கிறவரா காட்டல, மதங்கள் காட்டுச்சு. மதங்கள் எப்பொழுதுமே ஒரு காரியத்தை காட்டுது, தேவன் ரொம்ப கோபமானவர், தப்புல நடந்துனா உடனே கர்த்தர் அங்கிருந்து இறங்கிடுவார், ஆண்டவர் இறங்கி வந்து எல்லாரும் அடிச்சு கொன்ன போட்டுருவாரு என்கிறது போல அநேக நேரங்கள் சொல்றாங்க. ஆனா இப்ப வந்து நான் சில காரியத்தை நான் காட்ட போறேன், கர்த்தர் யாரும் முதல்ல தெரியணும், அவர் அழிக்கிறவர் அல்ல, கொல்லுகிறவர் அல்ல, பிசாசு திருடன் கொல்லுகிறவன் அழிக்கிறவன், ஆனால் இவரோ உங்கள் வாழ்வை பூரணப்படுத்துகிறவர். பயப்படாதீங்க, உங்கள் உள்ளம் கலங்காது இருப்பதாக. சரி, சில நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அந்த மாதிரி தீங்கெல்லாம் நடக்கும்போது அந்த காரணத்தை தான் இந்த ஜனங்கள்லாம் கொல்லப்படுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியாவில் வந்து சுனாமி வந்தது, நிறைய பேர் சொல்கிறாங்க கடவுளுடைய கோபம் அந்த ஊரை அழிச்சிட்டு இருக்குதுன்னு. கேரளாவில் மழை வந்தபொழுது அந்த ஊரில் நிறைய அழிவு ஏற்பட்டது, நிறைய பேர் ஈவன் கிறிஸ்டியன் தே செட் காட் இஸ் ஜட்ஜிங் தம், கர்த்தர் வந்து
பனிஷ் பண்றாரு. அமெரிக்கல ட்வின் டவர் இடிஞ்சு விழுந்த உடனே நிறைய பேர் எழுந்து சொன்னாங்க, அமெரிக்கா ரிப்பென்ட், காட் இஸ் பனிஷிங் யூ. இப்போ நீங்க அது மாதிரி நடக்கும்போது இது யூஸ்வலா எல்லாருமே சொல்ற ஒரு வார்த்தை தான். ஆனா வேதத்தை படிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்க. இப்ப நான் உங்களுக்கு காட்ட போறேன் பாருங்க. உங்கள் இருதயம் கலங்காது இருக்கட்டும், கர்த்தர் மிகவும் நல்லவர். நம்ம நினைச்ச மாதிரி அவர் வேற நல்லவர், உயிரோடு எழுப்புகிறவர், நசல் கொண்ட ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறவர், ஏழைகளுக்கெல்லாம் பலன், ஒடுக்கப்பட்டாலும் அவனை கைவிடுகிறது அல்ல, அவர் ரொம்ப நல்லவர். ஆமென். இப்போ அதை படிக்கலாம். ஏன் கர்த்தர் என்ன சொல்றன்னு பாருங்க, லூக்கா 13:1. ஏன் வந்து அவங்க செய்யும் பொழுது வானத்தின் அக்கினி இறக்குறேன்னு சொன்னவொடனே இறக்குறதுக்கு கர்த்தர் வந்து திட்டுறாரு, அதட்டுறாரு, அவர் சொல்ல நான் அதுக்கு வரல, நான் அவர்களை மீட்கும்படி வந்தேன்னு சொன்னாரு. இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா விளங்குது பாருங்க, இயேசு அதை பேசுறதை பாருங்க. லூக்கா 13:1 சீஷர்கள் வந்து ஒரு காரியத்தை சொல்றாங்க. அங்கே என்ன பார்த்தீங்கன்னா, பிலாத்து என்ன பண்ணாருன்னா, கலிலேயருடைய ரத்தத்தை அவருடைய பலிகளோட கலந்தான். அவன் கலிலேயர்களை கொன்று அந்த ரத்தத்தை எடுத்து, மிருகத்தை கொன்று அதோடைய ரத்தத்தையும் எடுத்து கலந்து அவன் வந்து பலிபீடத்தில் கொண்டு வந்து சில காரியத்தை செய்தான். இதை செய்த உடனே சீஷர்கள் வந்து சொல்றாங்க, இவ்வளோ ஒரு கொடுமையான காரியத்தை செய்திருக்கானே அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னாரு, அந்த வேளையில் அங்கே இருந்தவர்கள் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்தினாலே மற்ற கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களா? கத்த கேட்குறா, சரி இவங்க செய்த உடனே இவங்க வந்து இவன் தான் ரொம்ப மோசமானவன், செய்யாதவனா ரொம்ப நல்லவன் நினச்சிருக்கீங்களா? நேர் ஹலோ, இதை சொல்லி முடிச்சுட்டு அப்படி அல்லவென்று சொல்லுகிறேன். சொல்லுங்க, இது சொல்லும் போதே நம்ம கஷ்டமா இருக்கு. இவ்வளோ மோசமாக செய்திருக்கிறான் கத்துக்க சொல்றாரு, நீங்க அவனை சொல்றீங்களே, செய்யாதவன் கொஞ்சம் பேர் இருக்கானே அப்படின்னு அவனை விட இவன் ரொம்ப நல்லவனான்னு கேட்கிறாரு. அடுத்த காரியம் பாருங்க, சிலோவோமிலே கோபுரம் விழுந்து 18 செத்துட்டாங்களாம். சிலோவோம் என்ற பகுதியில் ஒரு கோபுரம் இடிஞ்சு விழுந்து 18 செத்துட்டாங்க. 18 செத்த உடனே எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லோரிலும் அவர்கள் குற்றவாளிகளாக இருக்கிறார் என்று நினைக்கிறீர்களா? கத்திர கேட்கிறாரு, சரி ஒரு கோபுரம் இடிஞ்சு 18 செத்துட்டாங்களே, செத்தவன்லாம் கெட்டவன், சாகாதவன்லாம் நல்லவன் நினைச்சிட்டு இருக்கீங்களான்னு கேட்கிறாரு. ஒரு கோபுரம் இடிஞ்சு விழுந்தது, இடிஞ்சு விழுந்த உடனே அவங்கெல்லாம் ரொம்ப கெட்டவங்க, கொடியவங்க, கடும் பாவிகள், கொடும்பாவிகள், அதனால கர்த்தருடைய பனிஷ்மெண்ட் வந்து அவங்களை கொண்டுச்சுனா அப்போ நீங்கெல்லாம் ரொம்ப நல்லவனான்னு கேட்கிறாரு. அப்போ கேரளாவில் மழை வந்து அந்த ஜனங்க செத்துச்சு, அப்போ ஆந்திராவில் இருக்கிற நல்லவனா? பதில வர மாட்டேன். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்களா, கர்நாடகாவில் இருக்கிற நல்லவங்களா? பேச மாட்டீங்க. அப்படின்னா கர்த்தர் இந்த சில பகுதியை தண்டிக்காம விட்டுருக்காருன்னு அர்த்தம். இவங்க ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் கர்த்தர் சொல்றது, இப்படிலாம் நீங்க தப்பு கணக்கு போடாதீங்க, அப்படி அல்ல. எல்லாம் சொல்லுங்க, நல்லா சொல்லுவோம், அப்படி அல்ல என்று சொல்லுகிறேன். என்ன என்ன பிரச்சனை? நான் சொல்றாரு, அங்க இடிஞ்சு விழுந்தது, அங்க இடி இடிச்சு ஒருத்தன் தலை உடஞ்சு போச்சு, இந்த குடும்பத்தில் அவங்க பிள்ளை வண்டியில் போயிட்டே இருந்தது, ஆக்சிடென்ட் ஆகி செத்துருச்சு, கர்த்தர் வந்து அப்படியே இறங்கி அந்த குடும்பத்தை தண்டிச்சிட்டாரு, இந்த குடும்பத்தில் இந்த குடும்பம் இடிஞ்சு போச்சு, கர்த்தர் சரியான பனிஷ்மெண்ட் கொடுத்தாருன்னு சொல்றியே. கர்த்தர் கேட்கிறார், உன் குடும்பத்தில் நீ ரொம்ப நல்லவனா? கர்த்தர் சொன்னார், உன்னுடைய கிரியைகளை வச்சு நான் செய்யலை, நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒன் தான், நீ செய்தியா செய்யலியான்றதில்ல, ஆக மொத்தம் உனக்குள்ள பாவம் இருக்குது. எந்த மனுஷனா இருந்தாலும் மனம் திரும்பாம ரட்சிப்பு இல்லைன்றது சொல்றார். அங்க சொல்றாரு பாருங்க, நீங்கள் மனம் திரும்ப, அப்படி அல்ல என்று சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் அப்படியே கெட்டு போவீர்கள். அப்போ அவனுக்கு மரணம் ஏற்பட்டதே, அழிவு ஏற்பட்டதே, ஒன்னு நீங்க செய்யல, நான் இங்க இருக்கேன்னு சொன்னா கத்த சொல்றாரு, இதுவரைக்கும் நீ மனம் திரும்பாம இருந்தா உன் ஆத்மா கெட்டு போயிடும், நீ உன்னுடைய ரட்சிப்பு இல்லை, பாவத்தில் இருக்கிறவன் எவனும் வேதம் சொல்றது மனம் திரும்பு. மனம் திரும்பாதவனை குறித்து வேதம் சொல்ல, ஏற்கனவே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஹலோ, கவனிக்கிறீங்களா? அப்ப நான் ஒரு காரியம் விளங்குது, கர்த்தர் நம்மை தண்டிக்கிறவர் அல்ல, நல்லவர் ஆமேன் சொல்லுவோமே. அதனால நீங்க பயந்துடாதீங்க. ஏன் தெரியுமா? உங்களை சுற்றிலும் வேலி போட்டிருக்கார். இப்ப நான் வந்து இந்த பூமியில
இந்த பொல்லாத தீங்கு நிறைந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கோம்னா, நம்ம நல்லது வச்சு இல்லை, நம்மளை சுற்றிலும் கர்த்தர் வேலி போட்டிருக்காரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் வந்து சொல்றாரு, எகிப்து தேசத்துலயும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஒன்னா இருக்காங்க. அப்ப கர்த்தர் சொல்றாரு, ஒரு சங்கார தூதன் ஒருத்தன் வரான், எல்லாம் சொல்லுங்க, அதாவது அழிவு அழிவு கொள்றவன் ஒருத்தன் வரான். வரும்போது கர்த்தர் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, பஸ்காமின் ஆட்டுக்குட்டி அதை எடுத்து ரத்த எடுத்து உங்க வீட்டில நிலக்காலையும் பூசுங்க. அப்ப அந்த சங்கார தூதன் உள்ள நுழையாம வெளியே போயிடுவான். அதன் அர்த்தம் என்னன்னா, நீங்களும் செத்து இருக்கணும், உள்ள இருக்கிறனால நல்லவன்றதுனால அல்ல, வெளியில இருக்கிற எகிப்தியனை விட இஸ்ரவேல் ஜனங்க ரொம்ப நல்லவங்கன்றதுனால அல்ல, இவனையும் கொல்லணும் அவனையும் கொல்லணும், ஆனா இந்த வீட்டு உள்ள இருக்கிறவர்களுக்காக பாவம் செய்யாத ஒரு மிருகம் ஏற்கனவே கொல்லப்பட்டு இரத்த சிந்தப்பட்டிருக்கிறது. இந்த வீட்டு உள்ளவர்களுக்கு ஏற்கனவே ஜட்ஜ்மெண்ட் நிறைவேறி விட்டது. எனவே நீதி நிறைவேறதுனால இந்த வீட்டு உள்ள வாதம் நுழையாது. உள்ள இருக்கிறவன் நல்லவன்றதுனால அல்ல, வெளியில இருக்கிற ரத்தத்தால. இப்ப நான் சொல்றேன், நம்ம நல்லவன்றதுனால அல்ல, இயேசுவின் ரத்தத்தால. அப்ப நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுவோமே, ரட்சிப்பு என்பது டிவைன் ப்ரொடெக்ஷன். என்ன கர்த்தர் பாதுகாத்து இருக்கிறாரு. ஏன் வெளியில இருக்கிறவங்க, நான் ரொம்ப யோகியமானவன் நல்லவன் நான் ரொம்ப பரிசுத்தமானன்றதுனால அல்ல, இயேசுவின் ரத்தத்தால. நிறைய பேருக்கு இது இன்னும் மண்டியில சரியா வழங்க மாட்டேன். எல்லாம் சொல்லுவோம், இயேசுவின் ரத்தத்தால். கத்த சொல்றாரு, நான் உன்னை வேலி அடைச்சிருக்கேன். ரட்சிப்பை பெற்று வேலி அடைக்கப்பட்ட நம்ம கிட்ட கத்த நிறைய காரியங்களை எதிர்பார்க்கிறார். ஆமென். கனி கொடுக்கக்கூடியவர்களா இருக்கணும். நல்லதை செய்து நாம் நல்லவர்கள் அல்ல, நல்லவர் உள்ள வந்து நல்ல கிரியை செய்ய வைக்கிறார். நல்ல கிரியை செய்து நான் ரட்சிக்கப்படல, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நல்ல கிரியை செய்து நம்ம ரட்சிக்கப்படல, நல்லவர் வந்து நம்மளை நல்ல கிரியை செய்ய வைக்கிறார். அப்ப பவுல் சொல்றாரு, நான் நல்லது செய்யணும்னு தான் விரும்புறேன், ஆனா நல்லது செய்ய முடியல, எனக்கே அது பிடிக்கல, நான் விரும்பாததை செய்யறேன். பிறகுதான் கண்டுபிடிச்சேன், நான் அல்ல எனக்குள் இருக்கும் பாவமே அப்படி செய்ய வைத்தது. அப்ப இப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் நம்மளது நீக்கப்பட்டு தேவ நீதி உள்ள வந்திருக்குது. கவனிக்கிறீங்களா? அப்ப இப்ப கர்த்தர் உங்களை தேவ நீதி ஆக்கிட்டார், அதுக்கு ஒத்த கிரியைகளை நீங்க செய்யணும். அப்ப அது கேற்ற கிரியைகளை செய்யாத பொழுது உங்களை சுத்தி இருக்க வேலி போயிடுது. நீங்க நினைக்காதீங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், கர்த்தர் என்ன அடிக்கிறாரு இல்ல. ஏற்கனவே நம்ம பொல்லாத உலகத்துல, தீங்கு நிறைந்த உலகத்துல, அதைதான் நான் திரும்ப திரும்ப சொல்ல வரேன். இத்தனை பேர் அழிஞ்சிட்டாங்கன்னா வெளியில இருக்கிறவன் நல்லவனா? கிடையாது. இந்த உலகமே அப்படி, உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. தீங்கு, வியாதி, சாபம். ஒருத்தர் வண்டியில போறாரு, அவர் ரொம்ப நல்லவர், நிறைய பேர் சொல்றாங்க அவர் தெரிஞ்சுங்க, அவர் நல்ல மனுஷங்க, திடீர்னு செத்துட்டாரு. வண்டி அவர் தப்பு பண்ணிட்டாரு அர்த்தமா இல்ல? வெளியில இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்கன்றதுனால அவங்க தப்பிச்சிட்டாங்களா? கர்த்தர் சொல்றாரு, உங்களை என் கிருப தாங்குது, நான் உன்னை சுற்றி வேலி அடைச்சு வச்சிருக்கேன். அப்ப வேலி அடைக்கப்பட்ட பிள்ளைங்க நம்ம தெரிந்து கொள்ளணும், வேலி போகாம அந்த ஹெட்ஜஸ் நம்மளை விட்டு நீக்கப்படாம கர்த்தருடைய பிள்ளைகளா இந்த பூமியில கண்டிப்பா வாழணும். அதை நம்ம பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5:1 படிக்கிறேங்க. இப்பொழுது நான் என் நேசரிடத்திலே அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு புது பாட்டை பாடுவேன். நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குலம், அதாவது நல்ல தரமான செடி, நற்குல திராட்சை செடிகளை நட்டு, அது சாதாரண செடியை நட்டல, நல்ல செடி, நல்ல செடியை நட்டு அது நடுவிலே கோபுரத்தை கட்டி அது ஆலயம் உண்டு பண்ணி நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. இப்ப நீங்க அழிவுள்ள வித்தினால் அல்ல, அழியாத வித்தினாலே மறுபடியும் பிறந்தீர்கள். நீங்க தரமுள்ள திராட்சை கொலை தரக்கூடிய செடி. கர்த்தர் ஒன்ன நாட்டியிருக்கார்.
அப்ப நம்ம எங்கிட்டையும் உங்ககிட்டையும் நல்ல கனி ஸ்வீட் உள்ளதா சுவை உள்ள ஒரு பழம் வரணும் தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆனா அந்த செடி என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவர் அதை வேலி எடுத்து அதெல்லாம் பண்ணிட்டாரு. ஆனா அது என்ன பண்ணுது, காத்திருந்தா அதுவும் என்ன பழத்தை கொடுத்துதான், கசப்பான ஓர்ப்பான புளிப்பான பழத்தை கொடுத்துதான், கசப்பும் புளிப்புமான பழம். இப்ப அப்படி கொடுத்த உடனே சொல்றாரு, எருசலேம் பழங்களை தந்தது, இப்போது நான் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன், அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மெய்ந்து போடப்படும், அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதி உண்டு போகும். உடனே நீங்க நினைச்சுக்காதீங்க கர்த்தருடைய வேலை இதுதான், வந்து வேலியை புடுங்கிடுவார்னு அர்த்தம் கிடையாது. நீ செய்த கிரியைகள் வேலியை உடைச்சிடும். கர்த்தர் வேலியை போட்டிருக்காரு. நாம் கனி கொடுக்கிறவர்களா இருக்கணும். நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார், நல்ல திராட்சை செடி நீங்க நல்ல விதமா வச்சு கல்லெல்லாம் எடுத்து போட்டு உன்னை வேலி அடைச்சு உன்னை வளர்த்து கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. காலம் டியூ சீசன் வருது, பழம் கொடுக்கும் பொழுது அதை பார்த்தீங்கன்னா ஓர்ப்பா கசப்பா கனி கொடுக்க கூடாது. உங்களை இந்த வைராக்கியம் சண்டை பகைகள் விரோதங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் மாம்சத்துக்குரிய. உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன் எல்லையை விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு, அதை தடை செய்யாது, எல்லையை அதை தடை செய்யாதே.